இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி. ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்! ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கமகமகமகமகமகமகமனு சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. நான் மீன் குழம்பு வைக்கிறேன். என்ன சித்தப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி? நான் கேரண்டிடா. வணக்கம், நான் உங்க மீனா சீனிவாசன் ஃப்ரம் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சைவ மீன் வறுவல் தாங்க பார்க்க போறோம். வாழைக்காய் வச்சு அப்படியே மீன் டேஸ்ட்லயே சூப்பரா டேஸ்டியா கிறிஸ்பியா மீன் வறுவல் எப்படி செய்யறங்கிற வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த தோலெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இது மேல இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மீன் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீன்ல மட்டும்தான் மீன் ஷேப் வரும்னு இல்லைங்க, இந்த மாதிரி வாழைக்காயிலேயே சைவ மீன் ரெசிபி செய்யறப்போ மீன் மாதிரியே கட் பண்ணலாங்க. நம்ம மீனோட ஷேப்லயே கரெக்டா கிடைக்குங்க. ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட குக்கி கட்டர் இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு வாழைக்காவோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் பீஸோட கார்னரில் வச்சு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மீன் ஷேப்பில் வந்துடும். எல்லாத்தையும் இது போல் ஃபிஷ் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சைவ மீன் வறுவலுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் புளி கூட. புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க கரம் மசாலா கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி ஒன்றுன்னா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம சைவ மீனெல்லாம் இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு சைவ மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மேலே மட்டும் குக் ஆகிட்டு உள்ளே அப்படியே பச்சையாக இருக்குங்க. அதனால் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்காதீங்க. பொரியல் செய்ய டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் இருந்துச்சுன்னா போதுங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சைவ மீன் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். மசாலா கூட ரெடிமேட் மீன் மசாலா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு குக் ஆயிடுச்சுங்க, அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். மீன் சாப்பிடணும்னு தோன்றப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் சாப்பிட்ற ஃபீலிங் உண்மையாகவே இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா சூட்டாகும். சைவ மீன் சூப்பராக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வைக்கிறப்பவே நல்லா முறுமுறுப்பாக ஒரு சவுண்டு கேட்குதுங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பையும் பொரியலே சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்டில் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொறிச்சு அந்த மீனில் சேர்த்துக்கலாங்க. சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஃப்ளேவரோட நம்மளோட சைவ மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படித்த படிப்புக்கும் நல்லா படித்த டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமாக அந்த மீசக்காரன் வேணும்னு அடம் பிடித்தேன், இப்போ அணிவிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.
நீங்க போகல உன கதை முடிஞ்சு போவோம். உசுர காப்பாத்தோம்னா உடனே போய் சாப்பிட வேண்டியதான். கொலை அக்குதுடா பசி கொலை அக்குதே. ஆ பரட்டா.